இப்போ நம்ம வந்து ரெண்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பண்ணோம். ஒன்று வந்து இந்த லைட்டை வந்து தனியாக வந்து நம்ம ரெண்டர் பண்ணி எடுக்கணும். ஏன்னா இப்போது நம்ம வந்து இப்போ தனியாக எடுக்கலை அப்படின்னா என்ன ஆகுனா, இந்த ஹோலாக வந்து இதுக்கு ஒரு எஃபெக்ட் கொடுப்போம், இதுக்கு ஒரு எஃபெக்ட் கொடுப்போம். ஏன்னா இது ரிஃப்ராக்ஷன் வந்து நம்ம தனியாக எடுக்கணும். ஒன்று எப்படி எடுக்கலாம் அப்படின்னா ரெண்டு மெத்தடு. ஒன்று வந்து பாஸில் போயிட்டு ரிஃப்ராக்ஷன் வந்து நம்ம ஆட் பண்ணி எடுக்கலாம். ஸோ இங்கே போயிட்டு ரிஃப்ராக்ஷன் வந்து கொடுத்து க்ரியேட் கொடுத்து எடுக்கலாம். ஸோ ரிஃப்ராக்ஷன் பாஸ் கொடுத்தோம்னா அதோட ரிஃப்ராக்ஷன் மட்டும் வரும். பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ரிஃப்ராக்ஷன் கொடுக்கும்போது அதை நம்ம காம்போசிட் பண்ணும்போது ஸ்மால் இஷ்யூஸ் வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து வேறு மெத்தடில் எடுக்கலாம். என்ன பண்ணலாம்னா, நம்ம இந்த லைட்டை வந்து ஒரு தனி பாஸாக கொண்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ரெண்டரில் இதில் வந்து நம்ம என்னெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணலாம், ரைட் கிளிக் பண்ணி செலக்டட் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு கொடுத்துட்டு இன்னொரு பாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த பாஸில் போயிட்டு லைட் பாஸ் அப்படின்னு கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த லைட்டை தவிர மற்றதெல்லாம் வந்து நம்ம ஹைட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம இதை வந்து என்ன பண்ணிடலாம், இதுலேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் செலக்டட் ஆப்ஜெக்ட் ஃப்ரம் தேட். ஸோ இது கொடுத்துட்டு ஆக்சுவலாக அதை ரிமூவ் ஆகாது. ஏன்னா நம்ம ஒரு தடவை ஆட் பண்ணிட்டோம் அதை ரிமூவ் ஆகாது. ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் இசட் கொடுத்துறேன். அகெயின் கண்ட்ரோல் இசட். ஓகே, ஸோ இப்போ வந்து இதை சார் டீசெலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அது லோடாது. செலக்டட் ஆப்ஜெக்ட், கண்ட்ரோல் டி செலக்ட், என்ன பெர்ஸ்பெக்டிவ் கேமரா, கண்ட்ரோல். ஓகே, டி செலக்ட் ஆக மாட்டேது. ரைட், ஸோ இதில் போயிட்டு அவுட்லைனில் போயிட்டு எஃப். ஓகே, ஸோ இந்த குரூப், இந்த குரூப் செலக்ட் பண்ணணும். ரைட், ஸோ கிளஸ்டர் குரூப். ஸோ அதேமாதிரி க்ரௌண்ட், எது க்ரௌண்ட் பிளேன் பார்த்துக்கலாம். ஓகே, இதை தவிர நம்ம இதெல்லாம் செலக்ட் ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இன் லேயர், இந்த க்ரௌண்டை மட்டும் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் டி செலக்ட் பண்ணிக்கலாம். அப்பவும் செலக்ட் டி செலக்ட் ஆக மாட்டேது. ஓகே, ரைட், ஸோ இது இது இது. ஓகே, நம்ம இங்கே எதுவும் செலக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகுது. ரைட், ஓகே, ஓகே, கிளஸ்டர் குரூப், ரைட் பிளேன், டைரக்ஷன்ஸ். ஓகே, இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, புதுசாக ஒரு லேயரில் போயிட்டு லைட் பாஸ், ஓகே, கொடுத்துக்கலாம். இப்போ இந்த லைட் பாஸில் இது மட்டும்தான் இருக்கும், மற்றது எதுவுமே இருக்காது. ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓகே, இதில் லைட் ஆட் பண்ணியிருக்கோமான்னு நம்ம செக் பண்ணிக்குவோம். லைட்டு வேணும், அதனால் விண்டோவில் அவுட்லைனர். ஓகே, ஸோ எஃப், லைட் ஆட் பண்ணல. ஸோ ஆடு செலக்டட் ஐட்டம். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. ஷோவில் போயிட்டு ஆல். ஓகே, ஆட் ஆயிருக்கு. ரைட், ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ மற்றதெல்லாம் நம்ம ட்ரான்ஸ்பரண்ட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த ப்ராசஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து ஒரு இஷ்யூ வரும். அதனால் என்ன பண்ணுங்கள், இதை ஃபைலை வந்து ஒரு காப்பி எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து ட்ரான்ஸ்பரண்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அது பாஸில் அப்ளை பண்ணுறதுனால மற்ற இதெல்லாம் வந்து ப்ராப்ளம் ஆகிற சான்ஸ் இருக்குது. அதனால் இதை போயிட்டு நம்ம இன்னொரு காப்பி எடுத்துக்கலாம். ஸோ ட்ராக்கர் டூ அப்படிங்கிறதுல வந்து நான் 9 வச்சுக்கிறேன். ரைட், ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மெட்டீரியல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். விண்டோவில் ரெண்டரிங் டீட்டெயில் ஹைப்பர் ஷேட். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு சர்ஃபேஸ் ஷேடர் ஒன்று க்ரியேட் பண்ணால், க்ரியேட் மெட்டீரியல் சர்ஃபேஸ் ஷேடர். இதில் போயிட்டு இந்த மெட்டீரியலில் ட்ரான்ஸ்பரண்ட், ட்ரான்ஸ்பரண்ட் மேட்டர்னு கொடுத்துக்கலாம். மேட் 01 கொடுத்துட்டு இந்த இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதில் வந்து மேட் ஒப்பாசிட்டிங்கிறது என்ன பண்ணிடணும், 0 பண்ணிடணும். அப்போ என்ன ஆகுனா, இதை தவிர மற்ற எதுக்கு நம்ம அப்ளை பண்ணுறோமோ அந்த மெட்டீரியல் வந்து டிஸ்பிளே ஆகாது. நான் இப்போ வந்து மேட் ஒப்பாசிட்டின்னு என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஃப்ளாட் ஒயிட் கலரே கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நம்ம காமிக்கிறேன் என்ன டிஃப்ரெண்ட் வரேன்னு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், நன் கொடுத்துட்டு ஷோ பாலிகான்ஸ். ஓகே, இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறோம். எக்ஸப்ட் என்ன பண்ணணும்னா, இந்த முன்னாடி இருக்க லைட்டை மட்டும் டீசெலக்ட் பண்ணணும்.
So idai deselect panikalam idai deselect panikalam idai deselect panikalam okay ipo light thavaram idellame deselect panitom ipo right click assign material to selections so idellathukume apply aagum ipo paarenga idhukku apply aacha idhukku apply aagala right click assign material so 4 okay render panni check panni paathukalam ipo idala poiittu render view la idai save panikalam render camera on render ipo render aichu ipo alpha channel la paathumna inda full car oda pass theriyadha but color pass la vandu namak theriyala namak anda light mattum dhaan theriyudhu so ipo namak enna vennuna if alpha channel la namak edho inna varakudad appadina inda car oda alpha value varakudad ena ipo paathina inge background la illa inda value me illa idu transparent ah irukum adhe maari ingeyum full ah namak transparent ah irukum appo dhaan vandu nam apply pannum bodhu anda light mattum apply panna mudiyum so enna pandra save pannittu இப்போ நம்ம ஹைப்பர் ஷேட் ஓபன் பண்ணி ஓகே இத வேல்யூ நம்ம டபுள் கிளிக் பண்ணிட்டு இதல போய்ட்டு அவுட் மேட் ஒபாசிட்டிங்கறத நான் 0 பண்ணிறேன் இப்போ போய்ட்டு மறுபடியும் ரெண்டர் பண்ணலாம் ஓகே இப்போ ரெண்டர் ஆயிச்சு இப்போ பாத்தீங்கன்னா இது ரெண்டு மட்டும் தான் தெரியுது இது கலர் பாஸ்ல போய் பாத்தீங்கன்னா இது ரெண்டு மட்டும் தான் இருக்கும் சோ அதே மாதிரி ஆல்பா பாஸ்ல போய் பார்த்தோம்னா ரெண்டு மட்டும் தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி இருந்தல எல்லாமே இருந்துச்சு பட் இந்த டிஃபரன்ஸ்மே இருக்காது இப்போ இதல போய் பாத்தீங்கன்னா ரெண்டர் பண்ணாலும் அதே இதுதான் பட் நம்மளுக்கு இப்போ என்ன இருக்குன்னா இது மட்டும் டிரான்ஸ்பரண்டாக கிடச்சிருக்கும் ஸோ இது வந்து நம்ம தனியாக ஒரு பாஸ் எடுத்து நம்ம ரெண்டர் பண்ணிக்கணும் ரெண்டர் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம காம்போசிட் பண்ணும்போது அதை ஆட் பண்ணிக்கணும் ஓகேவா ஸோ இது வந்து இன்னொரு அடிஷ்னல் பாஸ் இந்த ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணி இது இல்லாமல் இன்னும் சில ரெண்டரிங் செட்டிங்ஸில் சில சேஞ்சஸ் இருக்குது அது என்னங்கிறத அடுத்த இதில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம் அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பாய் தேங்க்யூ